ஒரு மிகப்பெரிய வெற்றி உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. இமயம் முதல் குமரி வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றி முழக்கத்தை உறுதி செய்யக்கூடிய கூட்டணியாக இந்த கூட்டணி அமைந்திருக்கிறது. தமிழகத்துக்கு தொடர்ந்து பிரதமர் மோடி வந்துட்டு இருக்காரு, தாக்கத்தை ஏற்படுத்தும் நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி மாற்றத்தை ஏற்படுத்தும், தமிழகத்துக்கு மிகப்பெரிய லாபத்தை ஏற்படுத்தும் இந்த கூட்டணியாக. இப்போ பாமக கூட்டணியாகட்டும் தமிழ் மாநில காங்கிரஸும் தொடர்ந்து முக்கியமான கட்சியெலாம் வந்து இப்போ பாஜக கூட்டணி வந்துட்டுருக்காங்க. தமிழகத்தில் எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு ஏற்படுத்தும், தமிழகத்தின் எதிர்காலம் பாரதிய ஜனதா கட்சியுடைய கையில் இருக்கிறது என்பது உறுதிப்படுத்துகிறது. சார், தேமுதிக கூட நம்ம ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோமா? ஏன்னா தேமுதிக பாஜக கூட்டணிக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, பார்ப்போங்க. நாள் இருக்குல்ல சார். இன்னொன்று சார், மூன்றாவது அணி, அதாவது மூன்றாவது அணி அமையும் ஒவ்வொரு நாடாளுமன்ற தேர்தலும் போது ஆளுங்கட்சிக்கு தான் சாதகமான கள முடிவு வந்திருக்கு, குறிப்பாக 2014 அதே மாதிரி இப்போ அந்த மாதிரி சூழ்நிலை தான் வாய்ப்பு இருக்காது. நீங்கள் மூன்றாவது அணின்னு இந்த அளவுக்கு ஒரு இதுக்கு முன்னாடி ஆண்ட ஒரு கட்சியை அவமானப்படுத்துறது நான் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டேன். தொடர்ந்து தமிழகத்துக்கு மோடி அடிக்கடிக்கு வருவது வந்து அவர் பாஜகவில் டெபாசிட்டாச்சும் வாங்கணும் அப்படின்னு தான் வராரு அப்படின்னு காங்கிரஸ் தொடர்ந்து தமிழகத்திற்கு பாரத பிரதமர் வந்துட்டு இருக்கிறது. தமிழ்நாட்டில் எப்படியாவது பாஜக டெபாசிட் வாங்கணும் அப்படிங்கிற சொல்லி தான் இவர் வந்துட்டு இருக்கிறாரு அப்படின்ட்டு இவிகேஎஸ் இளங்கவன் கூட காங்கிரஸ் எம்எல்ஏகள் குற்றம் சாட்டுறாங்க. கடந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு வேட்பாளர் வந்து தோற்றார் அந்த கூட்டணியில். வணக்கம், என் பெயர் செந்தில்குமார். பாரத பிரதமர் திரு உயர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களின் சிறப்பான செயல்திட்டங்களை அவர் ஈர்க்கப்பட்டும் அவருடைய நடவடிக்கைகளால் கவர்ந்தும் மாநில தலைவர் இளம் தலைவர் அண்ணாமலை அவர்களின் நடவடிக்கைகள் அவர்கள் செயல்பாடுகளை கூர்ந்து கவனித்து அவருடைய செயல்பாடுகளால் ஈர்க்கப்பட்டு இன்று நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்து அடுத்து வருகின்ற தேர்தலிலே பாரத பிரதமரை மீண்டும் அவரை பிரதமராக்க சூழலிருக்கின்றோம். அவருடைய செயல்திட்டங்கள் நாடு முழுக்க பல மக்களுக்கு பயன்பெறும் வகையில் இருக்கிறது. முக்கியமாக வீடு கட்டும் திட்டம், அடுத்து சோலார் பேனல், வீடுகளுக்கு இலவச மின்சாரம் கொடுக்கிற திட்டம், பல திட்டம், விவசாயிகளுக்கு 6,000 ரூபாய் கொடுக்கிற திட்டம், எல்லா திட்டமும் மக்களுக்கு பயனடைய வகையில் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் வெளிநாடுகளிலே பாரதத்தின் பெயரை மிக சிறந்த வகையிலே நம்மளுடைய பிரதமர் அவர்கள் முன்னெடுத்து சென்றிருக்கிறார்கள். எந்த நாட்டிற்கு சென்றாலும் நம்ம பாரத பிரதமரின் பெருமை எல்லோரும் நல்ல சிறப்பாக வெளிநாட்டினர் கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் கண்டிப்பாக அடுத்த முறை ஆட்சி அமைத்தால் இன்னும் மேலும் பொருளாதாரத்தில் நம் நாட்டை மேலும் உயர்த்துவார் என்பது எங்களுக்கு நமக்கு எந்த ஐயப்பாடும் இல்லை. அவர்கள் மீண்டும் பிரதமராக வர வேண்டும் என்று கடினமாக உழைத்து அவர்களை மீண்டும் பிரதமராக ஆக்குவோம் என்று உறுதி கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.